வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் நூடுல்ஸ் வீட்லயே எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன்ல மசாலா மிக்ஸ் பண்ணிரலாங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கான் மாவு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள். கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக விட்டுறலாங்க. நூடுல்ஸ் வேகிறப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நமக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாலே நூடுல்ஸ் நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து சிக்கனும் நூடுல்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. காய்கறிகள் எல்லாம் ஒரு 80% வெந்தா போதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா காய்கறி மசாலாவோட நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டு மல்லித்தலை தூவிக்கலாங்க. பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.